நீங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. இதை குறித்த உண்மைகள் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய அர்த்தம் என்ன, எப்படி நான் புது சிருஷ்டியானேன், ஏன் புது சிருஷ்டி ஆக வேண்டியதாக இருந்தது, எப்படி என்னை புது சிருஷ்டி ஆக்குனாரு, இந்த புது சிருஷ்டி ஆனதன் மூலமாக என்ன விளைவுகள், இது வாழ்க்கையில் எனக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது, இதையெல்லாம் புரிந்து கொண்டு அந்த உண்மைகளை அந்த சத்தியங்களெல்லாம் எடுத்து உள்ளத்திலே திரும்ப 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 வைத்து அதை எண்ணி பார்த்து அதை தியானித்து அதை இருதயத்தில் வைத்து இந்த காரியங்களால் இந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளால் உங்கள் இருதயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவர்கள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின, பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயினங்கிற காட்சி கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்கு மனதுக்கு முன்பாக தினதோறும் நிற்கிறதா? நீங்கள் உங்களை காணும் போதும் மற்ற விசுவாசிகளை காணும் போதும் எதை காண்கிறீர்கள்? மாம்சத்தின்படி அறிகிறீர்களா, அல்லது இந்த வார்த்தையின்படி அவர்கள் உள்ளே ஆவியில எப்படி இருக்கிறார்கள் என்கிறதை அறிகிறீர்களா? மாம்சத்தின்படி அறியும். இயேசுவை வார்த்தையினாலே அறிந்திருக்கிறீர்களா? Do you know him in the word? வார்த்தையை வாசித்ததன் மூலமாக அதன் வெளிப்பாட்டை தேவ ஆவியானவர்களுக்கு கொடுத்ததன் மூலமாக இயேசு யார், அவர் என்ன, எதற்காக வந்தார், எதற்காக மரித்தார், எதற்காக உயிரோடு எழுந்தார், இன்றைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறார், எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் மூலமாக ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்கிறதே, இதனுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிவிட்டதா? அது விளங்கலன்னா அவர் தாடியை பற்றியும் அங்கேயை பற்றியும் அவர் எந்த ஊர் எந்த இனம் இதை பற்றி விளங்கி ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது பாருங்க. அப்போ இயேசுவை அவருடைய வார்த்தையிலே இந்த வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும். நம்மையும் வார்த்தையிலே வார்த்தை கொடுக்கிற வெளிப்பாட்டின்படி அறிய வேண்டும். மாம்சத்தின்படி அறியேன், பின்ன எப்படி அறிகிறது? இப்படி இருக்க. எப்படி இருக்க? இனி நாங்கள் ஒருபோதும் யாரையும் மாம்சத்தின்படி பார்க்காதனால, ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாட்டின் கண்களோடு பார்க்கிறபடினால, தேவனுடைய வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வெளிப்பாடு தேவனுடைய ஆவியானவர் எனக்கு அருளி இருக்கிறபடினாலே இப்படி இருக்க. இனிமேல் நாங்கள் அப்படி பார்க்கறது இல்லை, இப்படி பார்க்கறதுனால. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஆஹா, இப்போ இதைத்தான் சொல்ல போறேன். இன்னும் வர்ற ஒன்று ரெண்டு வாரங்களுக்கு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டி. இது பார்க்குற வரைக்கும் நான் விட போகிறது இல்லை. நீங்கள் இந்த படத்தை உங்களுடைய இருதயமாகிய அந்த நெஞ்சில் வரைகிற வரைக்கும் நான் விட போகிறது இல்லை. உள்ளத்தில் அந்த அழியாத விதத்தில் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி வெளிப்பாட்டை உங்களுக்கு போதித்து நீங்கள் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள், பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்பதை விளக்க போகிறோம் பாருங்கள். எல்லாம் புதிது ஆயின. ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. புது சிருஷ்டினா என்ன? தேவன் முதல்ல மனுஷரை சிருஷ்டித்தார். என்ன சொன்னார், வாசிப்போம் ஆதியாகமம் 1:26 பாருங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷரை உண்டாக்குவோமாக. எல்லாம் சொல்லுங்க, உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோமாகனா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் மனுஷன் இருந்ததில்லை, இப்போ முதல் முறையாக மனுஷனை உண்டாக்குகிறார். இஸ் கிரியேட்டட் நவ். உண்டாக்குவோமாக என்கிறார். அடுத்த வசனம் பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். எல்லாம் சொல்லுங்க, உண்டாக்குவமாக. சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார்னா என்னென்ன அர்த்தம்? மனுஷன் இல்லை, இப்போதான் அவனை சிருஷ்டித்து இருக்கிறார் இல்லையா? சிருஷ்டித்து இருக்கிறார். ஆதாமை சிருஷ்டித்த பிறகு வேற ஏதாவது மனுஷனை சிருஷ்டித்தாரா? கிடையாது. ஆதாமுக்கு பிறகு மனுஷர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? அவனுக்கு பிறந்தவர்கள். அதற்கு பிறகு மனுஷன் சிருஷ்டிக்கப்படவில்லை. அப்போ சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்பதெல்லாம் அந்த ஆதியாகமத்தில் முதல் மனுஷனை, மனுஷன் உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாக முதல் மனுஷனை உண்டாக்கும் போது சொன்ன வார்த்தைகள். அவனை உண்டாக்கினார், சிருஷ்டித்தார்னா இதுவரைக்கும் மனுஷன் இல்லை, அதனால் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார். அதுக்கப்புறம் உண்டாக்க வேண்டியதில்லை, ஏன்னா ஒரு மனுஷனையும் மனுஷன் உண்டாக்கிட்டார். இனிமேலாம் அவங்க பெற்று பெற்று இனம் பெருகினது, அவ்வளோதான் இல்லையா? ஆனால் 2 Cor 5:17 சொல்வது என்ன? கல்வாரி சிலுவையின் மூலமாக பாவத்தில் விழுந்து போன மனிதனை தேவன் என்ன பண்ணாரு? ஒரு புது சிருஷ்டியாக. முதல்ல எப்படி ஒரு ஆதாமை உண்டாக்கினாரோ, அது வரைக்கும் ஒரு மனுஷன் கிடையாது, அன்னைக்கு தான் முதல் மனுஷனை உண்டாக்கினார். அதுபோல புது சிருஷ்டிப்பில் நடந்தது என்ன? உங்களையும் என்னையும் புதிய சிருஷ்டிப்புகளாக்கி இருக்கிறார். அப்படின்னு சொன்னா
இதுக்கு முன்னால நீங்கள் இருந்தது கிடையாது. அப்ப பழசையே கொண்டாடாதீங்க, இங்க இங்கே கொண்டாடுறது மட்டும் இல்லை, எங்கேயும் கொண்டு போகாதீங்க, வீட்டில் வச்சு பேசிகிட்டு இருக்காதிங்க, அதை மனதில் வச்சு சிந்திச்சுட்டு இருக்காதிங்க. எவ்வளோ பெரிய பாவி, ஐயோ நான் அவ்வளோ பெரிய அக்கிரமம் செஞ்சுட்டுனாங்க, எனக்கு மனசே ஒரு மாதிரி இருக்குது, நான் செஞ்சதெல்லாம் யோசித்து பார்த்தா எப்படி, உங்களை யார் யோசித்து பார்க்க சொன்னது, அவரே யோசித்து பார்க்குறது, நீங்கள் யோசித்து பார்க்குறீங்க. நீங்கள் புது சிருஷ்டிங்கிறது இன்னும் விளங்க இல்லை. புது சிருஷ்டி, புது சிருஷ்டின்னு சொன்னால் இதுவரைக்கும் நீங்கள் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு புது சிருஷ்டி. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் என்னன்னு சொல்லலாம், அவன் கொஞ்சம் அங்கங்கே சொட்டை இருந்ததுங்க, அங்கங்கே கொஞ்சம் போய் வந்ததெல்லாம் இருந்தது, அங்கே இந்த பாவம் இருந்தது, சிகரெட் இருந்தது, பீடி இருந்தது, குடி இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது, எல்லாம் கொஞ்சம் தட்டி கிட்டி பெயிண்ட் அடித்து கொஞ்சம் நல்லா ஷேப்புக்கு கொண்டாந்துருக்குறோம். கிடையாது கிடையாது, அப்படி சொல்லலை வேதம். அது வந்து மத போதனைகள், அது வந்து உலகத்தில் பல விதத்தில் திருத்துறாங்க. ஆளை ஜெயிலில் போட்டு திருத்துறாங்க, அடித்து திருத்துறாங்க, என்னமோ பண்ணியெல்லாம் திருத்துறாங்க, பயன் போட்டு திருத்துறாங்க, எல்லாம் பண்ணி திருத்துறாங்க. புது சிருஷ்டிப்பு. தேவன் அந்த மாதிரி திருத்துற வேலை பண்ணல. என்ன பண்ணியிருக்காரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். புது சிருஷ்டியா இருக்கிறான் சொன்னா, இதுவரைக்கும் இப்படி ஒரு ஆள் இருந்ததே கிடையாது, புது சிருஷ்டிப்பாக அவனை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க சொல்லலாம், ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டீங்க, புது சிருஷ்டி, இதுவரைக்கும் நீ இல்லவே இல்லை, இப்போ வந்திருக்க ஆள் புதுசு, புதுசா உண்டாக்கப்பட்ட மனுஷன் நீ. ஆதியில் எப்படி தேவன் ஆதாமை உண்டாக்குனாரோ அதுபோல் நீ உண்டாக்கப்பட்டிருக்கிறாய், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய்ன்னு சொல்லிட்டீங்களே, அப்படி அந்த விதத்தில் என்னை சிருஷ்டித்தார்னா அது எப்படி உண்மையாகும்? நான் இன்றைக்கும் அன்னைக்கு இருந்த ஆளாக தானே இருக்கிறேன், நேற்று தான் ரட்சிக்கப்பட்டேன், முந்தா நாள் ரட்சிக்கப்படாமல் இருந்தேன், முந்தா நாளில் இருந்து அதே ஆள் தானையா நான், என்ன விதத்தில் மாறினேன்னு கேட்கலாம். அங்கே தான் புரிஞ்சுக்கல நீங்கள். இப்போ திருப்பி என்ன பண்ணுறீங்க, மாம்சத்தின்படி அறிந்து வைத்திருக்கீங்க. ஐயா என்ன போய் புது சிருஷ்டின்றீங்க, பழையெல்லாம் ஒளிஞ்சு போயிடுச்சுன்றீங்க. எங்கே பழைச்சு ஒளிஞ்சதுங்க, அந்த கடன் அப்படியே இருக்குது, அந்த மனைவி பிரச்சனை அப்படியே இருக்குது, இந்த புருஷன் பிரச்சனை அப்படியே இருக்குது, என் பணப்பிரச்சனை அப்படியே இருக்குது, என் வியாதி பிரச்சனை அப்படியே இருக்குது, எனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளும் அப்படியே இருக்குது. நீங்கள் என்னென்னா பழைய வழியெல்லாம் ஒளிந்து போய் என்னன்னு சொல்லிட்டீங்க, எல்லாம் புதிதாக என்னன்னு எப்படியா சொல்லலாம், கொஞ்சம் கூட அதிலெல்லாம் ஒரு மாற்றமும் காணவே இல்லை, எப்படி நீங்கள் பழசெல்லாம் ஒளிந்து போய். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுது, விளக்கிறேன் இருங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் போய். நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய முகம் அதே தான் இருக்குது, கைகாலெலாம் அப்படியே தான் இருக்குது, முன்ன இருந்த வியாதி அப்படியே இருக்குது, முன்ன இருந்த தோல்வியும் அப்படியே இருக்குது, முன்ன இருந்த கடனும் அப்படியே இருக்குது, முன்ன இருந்த குடும்பமும் அப்படியே இருக்குது, ஒன்றும் மாறலைங்களே, எல்லாம் மாறாமல் எல்லாம் பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதுதாயினு எப்படி சொல்கிறீங்க, புது சிருஷ்டின்னு எப்படி சொல்கிறீங்க? இப்போ தான் மாம்சத்தின்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களை என்றைக்கு உங்களை மாம்சத்தின்படி பார்க்கறது நிறுத்துறீங்களோ அன்றைக்கி தான் புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது. புது விதமாக நீங்கள் உங்களை காண ஆரம்பிக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமாக பார்ப்பீங்க. நீங்கள் நீங்கள் யார் என்பதை கண்டு அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். மாம்சத்தின்படி தான் பார்த்துட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சொன்னீங்கன்னா விளங்கலன்னு அர்த்தம். இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள், சொல்கிறாங்க நான் அப்படியே தானே இருக்கிறேன், என்ன வித்தியாசம் இருக்குது? ஐயோ நீங்கள் வெளியே எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்கிறது இல்லைங்க, நான் உங்கள் பணப்பிரச்சனைலாம் என்னாச்சுன்னு சொல்லலை, உங்களுடைய நோய் என்னாச்சுன்னு அதை பற்றி இல்லை, இது உங்களுடைய சரீரத்தில் என்னாச்சுன்றதை பற்றி இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் என்னாச்சுன்றதை பற்றி இல்லை, உங்களுடைய ஆவிக்குள்ளாக என்னாச்சுங்கிறதை பற்றிய படம் இது. உங்களுடைய உள்ளான மனிதன் இல்லை, ஆவி மனிதனாகி உங்களுக்குள்ளே ஆவியாக இருக்கிற நீங்கள் முன்னே இருள் அடைந்திருந்தீர்கள், கிறிஸ்து அல்லாதவர்களாக இருந்தீர்கள், கிறிஸ்துவுக்கு தூரமாக இருந்தீர்கள், கிறிஸ்துவோடு இணைக்கப்படாதவர்களாக இருந்தீர்கள், துண்டிக்கப்பட்டிருந்தீர்கள், அவரோட உறவு இல்லை. இப்பொழுது புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் இன்றைக்கு புது சிருஷ்டியாக இருக்கிறீங்க? சரிங்க, ஆனால் வெளியே ஒன்றுமே அதை தான் பேசாதீங்க, அதுக்கு வருவோம் அடுத்தது. வெளியில் ஒன்றும் மாறலீங்க, உள்ள கவனிங்க, உள்ள என்ன இருக்குதோ அதான் வெளியே வரப்போகுது. உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்குள்ள, அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வெளியில் உங்களுடைய சரீரத்திற்கும் உங்களுடைய ஆத்மாவுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் வரக்கூடிய நல்வாழ்வு எங்கேருந்து வரப்போகுது? இந்த புது சிருஷ்டிங்கிற அந்த அப்ரோச் எடுக்கும்போது தான் வரப்போகிறது. நீங்கள் என்றைக்கு இந்த பழைய சிருஷ்டியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறீங்களோ அது வரைக்கும் இது மாறவே போகிறதில்ல. அதில் பழையவருடைய இருதயம் வந்து இந்த புது சிருஷ்டியில் எஸ்டாப்ளிஷ் ஆகலை, உறுதியாக இல்லை. இருக்கீங்களா? அவனுடைய இருதயம் உறுதியாக இருக்கும் எல்லாம் சொல்லுங்கள். அவனுடைய இருதயம், நிறைய பேருடைய இருதயம் இன்னும் இந்த புது சிருஷ்டிப்பில் உறுதி ஆகலைங்க. புது சிருஷ்டினா என்னென்ன கண்டுக்கவே இல்லை அவங்க, இன்னும் அவர்கள் அதை அறிந்து கொள்ளவே இல்லை.
அந்த சப்ஜெக்ட்டுக்கே இன்னும் வரல. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னும் இந்த சப்ஜெக்ட்டுக்கே வரவே இல்லை. புது சிரிச்சுன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ அவன் இருந்த எதில் உறுதியாக இருக்குது? நான் ஒரு ஏழை பாவி, அருகதையற்றவன், நான் ஒரு குப்பை, நான் ஒரு தூசி, இதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறான். என்ன இருதயத்துக்குள்ளே போக போகிறது என்கிறது சுலபமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன மனதில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்குது. என்ன மனதில் இருக்கிறது என்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒன்றும் இல்லை, கண்ணை மூடிட்டோன்னே என்ன பார்க்குறீங்க நீங்கள்? உங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களை பலவீனராய் காண்கிறீர்களா? ஒன்றுத்துக்கு உதவாதவர்களாக காண்கிறீர்களா? உங்களை சிறியவர்களாய் அற்பர்களாய் காணுகிறீர்களா? உங்களை ஒன்றுமில்லாதவர்களாய் காணுகிறீர்களா? உங்களை அருகதையற்றவர்களாய் காண்கிறா? உங்களை குறித்த காட்சி, இமேஜினேஷன் உங்களுக்குள்ளே எப்படி இருக்கிறது? அதுதான் உங்களுடைய இறுதியத்துக்குள்ளே போக போகிறது. அங்கே தான் இறங்க போகுது. அங்கே வந்தது என்ன இருக்குதோ, இமேஜினேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது, கண்ணை மூடின பிறகு உங்களுக்கு என்ன இருக்குதோ, கண்ணில் நீங்கள் எதையும் பார்க்காத நேரத்தில் உங்களுடைய இமேஜினேஷனில் கற்பனையில் என்ன வேலை செய்கிறதோ அதுதான் உங்களுடைய இருதயத்தில் நாளைக்கு இருக்க போகிறது. இருக்கீங்களா? அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் அவளோடே அவன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. இருதயத்தில் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று விபச்சாரம் பண்ணலை, இருதயத்தில் பண்ணியாச்சுன்றார். ஏன்னு சொன்னால் இது கற்பனையில் ஆரம்பிக்கிறது. இந்த கற்பனையில் இருக்கிறது நிச்சயமாக இருதயத்துக்குள்ளே போவோம். ஏன்னா அதான் ரூட்டு. கற்பனையில் எதை வைக்கிறோமோ, எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய அருகதையற்ற தன்மையை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய குறைவை, நம்முடைய தாழ்ச்சியை, நம்முடைய ஒன்றுமில்லாததை, நம்முடைய பயத்தை, நம்முடைய சந்தேகத்தை எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த கற்பனையில் இருக்கிறது தான் இருதயத்துக்குள்ளே போக போகிறது. இருதயத்தில் இருக்கிறது நிச்சயமாக அப்படியே வாழ்க்கையில் வந்துடும். அப்போ இருதயத்தில் வந்துருச்சுன்னா நடந்துருச்சுன்னு நினைக்கலான்றார். கதை முடிஞ்சுது, அவ்வளோதான். இருதயம் வரைக்கும் வந்துருச்சுன்னா போச்சு, வந்துடும் அப்படியே. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து, அந்த படத்தை எடுத்து, 112 சங்கீதத்தை எடுத்து, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டிலே தங்கும் என்கிற அந்த கற்பனையை உங்கள் மனதிலே வையுங்கள். அதை மனதில் வையுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு என்கிற இதை பாருங்க. உலகத்தில் இருக்கவங்க கூட தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, நான் இதை 3 முறை தியானிக்கிறேன், நான் 10 முறை தியானிக்கிறேன், கண்ணுக்கு முன்னால் வைக்கிறேன், அதனால தான் எனக்கு முடியுதுன்றாங்க. எனக்கு இப்போ நல்லா தெரியுது ஏன் முடியுதுன்னு. அதனால தான் நான் சொல்லுகிறேன், அவங்களுக்கெல்லாம் வெறும் இந்த கற்பனை தான் இருக்குது. எனக்கு வந்து ஆவியானவர் என்னுடைய கற்பனை சக்தியிலே புகுந்து எனக்கு உதவி செய்யக்கூடிய இயற்கை காப்பாற்பட்ட கற்பனை இருக்கிறது. அவங்க கற்பனைக்கும் நம்ம கற்பனைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அவங்க கற்பனைக்கு வந்து சூப்பர் நேச்சுரல் ஹெல்ப் கிடையாது. அந்த கற்பனையில் ஏதோ மனுஷிகமாக கற்பனை பண்ணுகிறாரு, நல்லது. அந்த கற்பனை இருதயத்தில் போகும், இருதயத்தில் இருக்கிறது வாழ்க்கையில் வரும். ஆனால் எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கற்பனை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. தேவனால் கற்பனைகள் எனக்கு அருளப்படுகிறது, எனக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனால் எண்ணங்கள் என்னுடைய மனதிலே உதிக்கிறது, உண்டாகிறது. தேவனே எனக்கு அதை தருகிறார். விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப விருப்பங்களை, ஆசையின் வடிவிலே எண்ணங்களை தேவன் எனக்கு கொடுக்கிறார். என்னுடைய தேவன் என்னை நேசிக்கிறபடினாலே நான் என்னவா இருக்க வேண்டும் என்கிறது குறித்த எண்ணங்களை எனக்குள் தந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு நதி போல் பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதுதான் எனக்கு அவருக்கு இருக்கிற கனெக்ஷன். எண்ணங்கள் அவரிடத்திலிருந்து எனக்கு வருகிறது, அவருடைய வார்த்தையின் வெளிப்பாட்டின் மூலமாய் வருகிறது, ஆவியானவரின் வெளிச்சத்தின் மூலமாய் வருகிறது. அப்ப நம்ம அதை விட ரொம்ப பெரிய கற்பனையில் ஈடுபட்டு இருக்கணும். ஆனா கிறிஸ்தவர்கள் அதில் ஈடுபடுறாங்களா சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆ, அங்க போறீங்களா? அவர் எல்லா உலக பிரகாரமான காரியங்களையும் பேசிக்கொண்டிருக்கிறார், நாங்களோ நித்தியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். நானும் நித்தியத்தை குறித்து தான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நித்தியத்திலே உங்களை குறித்த தேவனுடைய எண்ணம் என்ன, நோக்கம் என்ன, எதற்காக உங்களை உண்டாக்கினார்? இந்த தோல்வி எனும் சாக்கடையிலே, விரக்தி என்னும் சேற்றிலே, ஒன்றுமில்லாமை என்கிற அந்த மண்ணிலே கடந்து பிறண்டு கொண்டு தோல்வியில் வாழ்வதற்காக உங்களை உண்டாக்கினார். இந்த நித்திய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குவதற்கு முன்பதாக, உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக, மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாக, மனிதனை எப்படியெல்லாம் கற்பனை செய்து பார்த்து அதன்படி உண்டாக்கினார் என்று பாருங்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை
தேவனிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடி சூட்டினீர். ஹல்லேலூயா! இதுதான் நித்தியம். நித்தியத்தில் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள் அதை நிறைவேறுகிறதா, அல்லது தோல்வி எனும் சேற்றில் நாம் கடக்கிறோமா, இயலாமை என்கிற அந்த மண்ணில் பிறந்துட்டு இருக்கிறோமா? எழுந்திருங்கள், இருதயத்தை தேவனுடைய வார்த்தையின் படத்தினால் உறுதியாக்குங்கள். தோல்வி இருக்குதா, கஷ்டம் இருக்குதா, பிரச்சனை இருக்கா? இருதயத்தை தேவனுடைய வார்த்தையினால் உறுதிப்படுத்துங்கள். இந்த உலகத்தின் எல்லா பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்க இருதயத்தை ரெடி பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்கள். அதையெல்லாம் வென்று ஜெயித்து மேலே வர வெற்றியை காண இருதயத்தை இன்றையிலிருந்து ஆயத்தப்படுத்துங்கள். இனி ஒரு காலம் யாரையும் மாம்சத்தின்படி, என்னையும் மாம்சத்தின்படி பார்க்கறதில்லை, இயேசுவையும் மாம்சத்தின்படி பார்க்கறதில்லை. இது புரிஞ்சுக்கிட்டு இதில் ஆரம்பிச்சிட்டோன்னா கரெக்டாக போயிடும். இனிமேல் எப்படி பார்க்க போகிறேன்? கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குற வெளிப்பாட்டின்படி நான் என்னையும் இயேசுவையும் தாவிக்குரிய காலங்களையும் வெளிப்பாட்டின்படி பார்க்க போகிறேன். அந்த வெளிப்பாடு நம்மை மாற்றி அமைக்கும். ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை.
உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் எந்த உயிருள்ள ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே ராஜா நீ செய்த தங்கி தேவன்